இரு கரை தொடாமல் உண்மையை தேடி ஒரு பயணம். இது உங்கள் ரிவர் டிவி. நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து அதிமுக அரசு உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதற்கு அஞ்சுவதாக தெரிகிறது. எனவே இன்னும் தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடைபெறும் என்பது குறித்த முடிவை தமிழக அரசு எடுத்ததாக தெரியவில்லை. விரைந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான தேதியை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த உயர்நிலை குழு தீர்மானித்திருக்கிறது. அத்துடன் தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் சென்னை மாநகராட்சி அதிகமான தலித் வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி, அதனை தனித்தொகுதியாக ஏற்கனவே அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரையில் அதை அவ்வாறு அறிவிக்காமல் தள்ளி போடப்பட்டு வருகிறது. இந்த தேர்தலில் சென்னை மாநகராட்சியை தலித் மக்களுக்கான தனித்தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று உயர்நிலைக்குழு தீர்மானித்திருக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை உடனடியாக கூட்டி ஹைட்ரோ கார்பன் திட்டம் மற்றும் புதிய கல்விக் கொள்கை ஆகியவற்றை எதிர்த்து போராடுவதற்காக கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த உயர்நிலைக் குழு கூட்டம் வேண்டுகோள் விடுக்கிறது. நான் ஏற்கனவே இது குறித்து கருத்து சொல்லியிருக்கிறேன். இது உட்கட்சி விவகாரம், அதிமுகவினுடைய உட்கட்சி ஜனநாயகத்தை பொறுத்த ஒரு விவாதம். இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனாலும் கூட அதிமுக தற்போது தலைமை தொடர்பான நெருக்கடியை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழக தலைமை, புதுதில்லி தலைமை என்கிற இரட்டை தலைமை அதிமுகவின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் என்கிற இரட்டை தலைமை என்பதை விட தமிழக தலைமை மற்றும் புதுதில்லி, அதாவது மோடி தலைமை அல்லது பாரதிய ஜனதா தலைமை, அதிமுக அரசின் மீதும் அல்லது அதிமுக கட்சியின் மீதும் திணிக்கப்பட்டிருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அந்த இரட்டை தலைமையை தவிர்த்து தமிழக தலைமை என்கிற ஒற்றை தலைமை அதிமுகவுக்கு தற்போது அவசியமானதாக இருப்பதாக நான் கருதுகிறேன். கூடங்குளம் அணுகுலை வளாகத்திற்குள்ளேயே அணுக்கழிவு மையத்தை உருவாக்குவதற்கு மத்திய அரசு முயற்சித்து வருவதாக தெரிகிறது. இது மிகவும் ஆபத்தானது, விதிமுறைகளுக்கு வரையறைகளுக்கு முரணானது. எனவே வருகிற ஜூலை மாதம் 9ஆம் தேதி இது தொடர்பாக பொதுமக்கள் கருத்தறிகிற கூட்டத்தை நடத்துவதற்கு அரசு முயற்சித்து வருகிறது. அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்போம். அணுக்கழிவு மையத்தை அந்த வளாகத்திற்குள் அமைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம். தமிழக அரசு இதில் உறுதியாக நிற்க வேண்டும். அணுக்கழிவு மையத்தை சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு, வரையறைகளுக்கு உட்பட்டு அமைக்க வேண்டுமே அல்லாமல் அணு உலை வளாகத்திற்குள்ளேயே அமைக்கும் முயற்சியை கைவிட மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் தர வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனல் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க.